பிரபல இசையமைப்பாளர் மற்றும் நடிகருமான விஜய் ஆண்டனியின் மகள் திடீர் தற்கொலை, அதிர்ச்சியில் திரையுலகம், வெளியான காரணம், முதற்கட்ட விசாரணையில் வெளிவந்த அதிர்ச்சி தகவல். அதாவது, காதலில் விழுந்தேன், அங்காடி தெரு போன்ற படங்களில் மூலம் தமிழ் சினிமாவில் இசையமைப்பாளராக பிரபலமானவர்தான் விஜய் ஆண்டனி. பின்பு நான், சைத்தான், பிச்சைக்காரன் உள்ளிட்ட பல படங்களிலும் கதாநாயகனாக நடித்திருந்தார். மேலும் படங்களுக்கு இசையமைப்பதை நிறுத்திவிட்டு தற்போது நடிப்பதில் மட்டுமே கவனம் செலுத்தி வருகிறார். சில படங்களையும் விஜய் ஆண்டனி தயாரித்துள்ளார். இவருக்கு மீரா என்ற மகள் இருந்தார். இவர் 12ஆம் வகுப்பு படித்து வந்தார். இந்த நிலையில் நேற்று இரவு விஜய் ஆண்டனி உணவு முடித்துவிட்டு தனது அறையில் தூங்க சென்றுள்ளார். பிறகு அதிகாலை எழுந்து மகள் அறைக்கு சென்று பார்த்துள்ளார். அப்போது இவருடைய மகள் தூக்கிட்ட நிலையில் இருந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்துள்ளார். பிறகு வீட்டின் பணியாளர்கள் உதவியுடன் தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளார். அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் ஏற்கனவே இவரது மகள் இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையும் நடத்தி வருகின்றனர். முதற்கட்ட விசாரணையில் உயிரிழந்த மீரா என்ற இவர் மன அழுத்தத்தில் இருந்ததாக தெரிய வந்துள்ளது. நடிகர் விஜய் ஆண்டனியின் மகள் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் தற்போது திரைத்துறையில் பெரும் அதிர்ச்சி அலையை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் விஜய் ஆண்டனியின் மகளின் தற்கொலைக்கு மன அழுத்தம்தான் காரணம் என்று முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மேலும் நடிகர் விஜய் ஆண்டனி நடித்த பெரும்பாலான படங்கள் சமூக கருத்துக்கள் கொண்ட படமாகவே இருக்கும். இவர் நடித்த சில படங்களை பார்த்தால் தப்பு செய்யணும்னு நினைக்கிறவன் கூட திருந்தி விடுவான். அந்தளவுக்கு ஒரு பக்கா எம்ஜிஆர் படம் போலவே தெரியும். ஆக அப்படிப்பட்ட இவருக்கு இப்போது நிஜ வாழ்க்கையில் இப்படி ஒரு சோதனையா என்பதை நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. திரையில் பல பேருக்கு நல்ல விஷயங்களை அருமையாக எடுத்து சொன்ன இவர் தன் மகளின் இந்த பிரிவை எப்படி தாங்கிக் கொள்வார் என்பது கேள்விக்குறிதான். இந்த கடினமான தருணத்தில் இவருக்கு ஆறுதலாக ஒட்டுமொத்த தமிழக மக்களும் துணை நிற்போம். சரி, உங்களுடைய ஆழ்ந்த ஆறுதல்களையும் இரங்கல்களையும் கமெண்ட் மூலமாக விஜய் ஆண்டனிக்கு தெரியப்படுத்துங்கள். இதுபோன்ற வீடியோக்களை தொடர்ந்து பெற இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.